ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேனி விஜி லவ்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சப்டைட்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, என்னோட மேக்கப் வீடியோ, பேபி ஷவர் மேக்கப் வீடியோ பற்றி தான் நான் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து பேபி ஷவருக்கு வந்து நான் வந்து மேக்கப் வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். அதாவது எதுக்கு அதை போய் பண்ணிக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஸோ அதுக்கு தப்பில் சரி ஜென்ஸ் தான் சொன்னாங்க, சரி பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே ஸ்டோரி அவங்க வந்து அன்றைக்கி தான் போட்டாங்க. போட்டவுடனே அன்றைக்கி அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க. பட் அவங்க இருக்கிறது வந்து மதுரை. ஸோ மதுரையிலேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து பண்ணணும். ஸோ மார்னிங்கே அவங்க எழுந்திரிச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டான்னு சொல்லியிருக்கோம். அதாவது அன்பிளான்டாக தான் நாங்கள் வந்து இது வந்து புக் பண்ணது. நாங்கள் வேண்டான்னு சொல்லியிருந்தோம். பட் அவங்க இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொருத்தவங்க அசிஸ்டண்ட் யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட தான் வந்து எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. செம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து மேரேஜ் என்னோட மேக்கப் பார்த்துட்டு இது இன்னும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி, உங்கள் மேக்கப்பில் நீங்கள் நல்லா இல்லை, நீங்கள் நான் நேச்சுரலாகவே சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த வீடியோ எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்ததில் வந்து சூப்பராக இருக்கீங்க, பார்பிடாத மாதிரி இருக்கீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால எப்படி என்னையை பொறுத்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதேமாதிரி கமெண்ட் வைஸும் நீங்கள் சொல்கிறது பார்த்தோன்னா, ஓகே மேக்கப் நல்லா இருந்திருக்கு போல அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கடுத்தாலும் அவங்க சூப்பராக வந்து எனக்கு பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு வந்து நான் பேச விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் ப்ரொமோஷனுக்குனாலும் அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க. அதாவது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொன்னாலும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணி விட்டுட்டு அவங்க போயிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு லிப்ஸ்டிக் போடும்போது கூட எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஷேட் போட்டு காமிச்சாங்க, இல்லை எனக்கு செட் ஆகலைன்னு சொன்னோடனே அதான் மறுபடியும் இன்னொரு ஷேட் போட்டு காமிச்சாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்தாலும் அவங்க மேக்கப் பண்ணாமல் நான் சொல்லிட்டே இருந்தேன், ஐயோ ரொம்ப ஓவராக இருக்குது, ரொம்ப ஓவராக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, இது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் அவுட் புட் வந்து எல்லாருமே சூப்பர், வேற ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நகை செட் எல்லாமே அவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதில் எங்களுக்கு பிடிச்சதை வந்து நான் செலக்ட் பண்ணி நான் வந்து வியர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அவங்களுக்கு டைம் ஆகிட்டுன்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. பட் இருந்தாலும் எங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு, நீங்கள் 1 வீக் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்காக பொறுத்து இருந்து அவங்க வந்து இது பண்ணாங்க. வேறு யாராக இருந்தாலும் அப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு வந்து சொல்ல தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவ்வளோ இதாக பேச விரும்பலை. ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்களும் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க நேம் வந்து சத்யா, அண்டு கீழே வந்து அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக போய் காண்டாக்ட் பண்ணி இது பண்ணுங்கள். அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு அவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க கண்டிப்பாக ரீச் ஆகி உங்களுக்கு சூப்பராக அவங்க மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு எப்படி மேக்கப் போட்டாங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வீடியோ மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க. இந்த செல்ல அங்க வை மாமா, என்கிட்ட வை. ஓய் சாப்பிடுமா, ஆ வச்சிருக்கோம். தம்பி இங்க வெளியே நிக்கிறான். ஆமா காது ஃபேஸில் பண்ணவே இல்லைனா எடுத்து
பொண்டாட்டி மட்டும் நல்லா யாரு ரியானே and